நம்ம காமெடி ஆக்டர் கருணாகரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து உண்மையிலே தளபதி ஃபேன்ஸ் வந்து மாட்டிட்டு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவரை போட்டு தளபதி ஃபேன்ஸ் வறுத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க ட்விட்டர்ல. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 வீக் முன்னாடி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நடந்த ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, அதை மீறி வந்து தளபதி படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. அதுக்கு பல பிரபலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா அதுக்கு தயாரிப்பாளர் சங்க சார்பை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து முறையா பர்மிஷன் வாங்கி ஒரு 2 டேஸ் எக்ஸ்டென்ஷன் கேட்டுதான் வந்து ஷூட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பத்தின ஒரு கருத்தை நடிகர் கருணாகரன் இருக்கார் இல்லையா, அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா, தமிழன்னு சொன்னாலே திமிர் ஏறும், உண்மையா இல்ல ஜஸ்ட் சாங்கா அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜயை வந்து கலாய்க்கிற மாதிரி மறைமுகமா ஒரு ட்வீட்டை போட்டாரு. அந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா அவரே நினைச்சிருப்பாரு, ஏன்டா இந்த ட்வீட் போட்டோன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்வீட் கீழே வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து அத்தனை ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. காதால கேட்க முடியாத ஒரு சில வார்த்தைகளை கூட வந்து தளபதி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணி அவர் திட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து அப்ப அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் இருக்காரு இல்லையா, அவருடைய பர்த்டே, அதுக்கு விஷ் பண்றதுக்காக கருணாகரன் வந்து ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாரு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரகாஷ் ராஜ் சார் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்லயுமே வந்து பல தளபதி ஃபேன்ஸ் வந்து அவர் திட்டி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பல பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து ரொம்பவுமே ஆத்திரம் அடைஞ்ச கருணாகரன் இருக்காரு இல்லையா, அதுக்கே வந்து ஒரு ரிப்ளை ட்வீட் போட்டாரு. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் இது வரைக்குமே வந்து பொறுமையா தான் இருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட போட்டோ வச்சிருக்காங்க இல்லையா, அதை எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி போலியான அக்கௌண்ட் எல்லாம் அந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கே வந்து உதவும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல அப்படின்னு அந்த பெரிய பெரிய நடிகர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இப்படி ரிப்ளை பண்ண நம்ம கருணாகரனுக்கு திரும்பவும் இந்த ட்வீட்டுக்கு வந்து பல தளபதி ஃபேன்ஸ் வந்து திட்டி ட்வீட் போட்டிருந்தாங்க. சோ கருணாகரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரே, வீடியோ முடிஞ்சதா? வீட்டாக்கி சொத்தை நினைக்க முடிஞ்சா மொத்தமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.